மழையில் குருவியின் மறைவீடு ஒரு அழகான காட்டுல ஒரு சமயம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதனால அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல கூடி இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களே பாத்தீங்களா நம்ம காட்டுல நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாயிக்கிட்டே வருது கூடிய சீக்கிரம் இந்த வெப்பம் தனிஞ்சு மழை வந்துடுன்னு நினைக்கிறேன் மழைக்கு முன்னாடி நாம நல்ல மர வீடா கட்டி மழையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் ஆமா ஆமா மீனு நீ சரியா சொன்ன இந்த அளவுக்கு வெப்பமா இருக்குன்னா மழையோட அளவும் ரொம்ப அதிகமா இருக்கும் நாம இப்பவே அதுக்கான வேலைகளை தொடங்கி ஆகணும் அலு நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மரக்குச்சிகளை எடுக்கப் போறோம் நீயும் என் கூட வரியா நாங்க இருக்கிற வீடு ரொம்ப மோசமான நிலையில தான் உடஞ்சிருக்கு இங்க முன்னாடி போங்க நான் என் மனைவி ராணிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு சரி நண்பர்களே நாம இன்னும் தாமதிக்க வேண்டாம் சீக்கிரம் நம்ம வேலையை தொடங்குவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகளும் மரக்குச்சிகளை சேமிக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க என்ன காலு வெளிய போயிட்டு இவ்ளோ லேட்டா வர்றீங்க அப்படி எங்க தான் போயிட்டு வர்றீங்க ராணி இந்த வாட்டி நம்ம காட்டுல ரொம்ப மோசமான நிலையில மழை பெய்யுமா அதனால பறவைகள் எல்லாம் புதிதா மரத்தாலான வீட்டை கட்ட போறாங்க பாராணி நாமளும் அவங்க கூட போய் மரக்கட்டைகளை சேமிக்கலாம் ஐயோ காலு இப்பதான் கோடைக்காலமே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் குளிர்காலம் இருக்கு அதுக்கப்புறம்தான் மழைக்காலம் நான் சொல்லும்போது போது நீங்க வீடு கட்டுற வேலைய தொடங்கினா போதும் இப்ப நிம்மதியா நம்ம வீட்டுல படுத்து ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு சோம்பேறி காகங்களும் தங்களோட வீட்டுல படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு மற்ற பறவைகள் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா வெவ்வேறு இடங்கள்ல தங்களோட வீட ரொம்ப அழகாகவும் உறுதியாகவும் கட்டி இருந்தாங்க பிறகு வீடு கட்டின சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக மற்ற எல்லா நண்பர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க மீனு எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு நம்மளோட வீடு ரொம்ப உறுதியாட்டும் பலமாகவும் இருக்கு இனிமே எந்த மழையாலையும் வெயிலாலையும் நம்ம வீட்டை எதுவும் பண்ண முடியாது அத பத்தி நமக்கு என்ன மீனும் அவங்க கிட்ட சொல்லியாச்சு செய்யறதும் செய்யாததும் அவங்களோட விருப்பம் காலு எனக்கு ரொம்ப பசிக்குது காட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வாங்க என்ன ராணி எப்போ பார்த்தாலும் என்னதான் உணவு தேட அனுப்புற ஒரு நாள் நீ போய் உணவு எடுத்துட்டு வர மாட்டியா என்ன காலு என்னையே உணவு எடுத்துட்டு வர சொல்றீங்களா நான் சொல்றதை கேக்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல சரி சரி போறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக உணவு தேடுறதுக்காக காட்டை நோக்கி பறந்து போச்சு அந்த சமயத்துல காட்டுல உள்ள மற்ற பறவைகள் எல்லாம் அழகா வீடு கட்டி இருக்கிறத காலுக்காக பாத்துச்சு இத பார்த்த காலுக்காக இந்த விஷயத்தை ராணி காகத்துக்கிட்ட சொல்றதுக்காக வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு என்ன காலு உணவெடுக்க தானே போனீங்க என்ன என்ன தானியங்களையும் கொண்டு வராம வந்திருக்கீங்க ராணி அத ஒரு முக்கியமான விஷயம் நான் அப்பவே சொன்னேன்ல மற்ற பறவைகள் எல்லாம் வீடு கட்ட போறாங்கன்னு எல்லா பறவைகளும் சொந்தமா அழகான மரவீட கட்டி இருக்காங்க ராணி நாம ஏதாச்சும் பண்ணி நம்மளோட இந்த உடஞ்ச வீடை சரி செய்வோமா நம்மளால இப்போ புதுசா வீடெல்லாம் கட்ட முடியாது

சொன்னபடியே ஒரு கூடை நிறைய பூட்டு வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு ராணிக்காகவும் காகத்துக்கிட்ட தன்னோட மொத்த பிளானையும் சொல்லுச்சு பிறகு ரெண்டு காகங்களும் அந்த கூடை நிறைய இருந்த பூட்டை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு போனாங்க நாங்க பூட்டு வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பூட்டை உன்னோட வீட்டுக்குள்ள போட்டா எந்த ஒரு திருடனும் உன் வீட்டுக்கு வரவே மாட்டான் அவ்வளோ பாதுகாப்பானது சரி அக்கா அப்படின்னா இப்பவே என் வீட்டுக்கு மாட்டிட்டாங்க உடனே காலவும் ராணியும் மீனுவோட வீட்டுக்குள்ள வந்து அதவ சாவியால போட்டிட்டாங்க ராணி அக்கா ரொம்ப நேரம் ஆச்சு உங்களோட வேலை முடிச்சதா ஹே மீனு நான் நினைச்சாதான் இந்த வீட்டோட கதவை திறக்க முடியும் இது எங்களுக்கு சொந்தமான வீடு இங்க இருந்து ஓடி போயிடு ராணி அக்கா ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு தயவு செஞ்சு வெளியே வாங்க ஹே மீனு மரியாதையா இங்க இருந்து போயிடு புரிஞ்சுக்கோ நாங்க நினைச்சாதான் இந்த வீட்டோட கதவை திறக்கவோ மூடவோ முடியும் மீனு நீ கவலைப்படாத அந்த காகங்கள் தங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உழைக்காமலே மத்தவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடலான்னு அவங்களுக்கு எண்ணம் அந்த எண்ணத்துக்கு நான் இப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அவங்க புத்திசாலினா அவங்களை விட நாம எவ்வளவு புத்திசாலின்னு காட்டுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா நண்பர்களும் மீனுவோட வீட்டுக்கு போனாங்க அலு அங்க பாத்தீங்களா நான் எதுக்காக மீனுவோட வீட்டை செலக்ட் பண்ணேன்னு அந்த குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது அருங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு உணவுகள் சேமிச்சு வச்சிருக்கு வீட்டோட கதவை திறக்கவே அவசியம் இல்ல கொஞ்ச நாளைக்கு இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு நாம நிம்மதியா ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொன்ன காகங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிறகு மீனுவோட வீட்டின் கதவின் வெளியே ஒரு பெரிய பூட்டை போட்டாங்க புராணு நீங்க என்ன பண்றீங்க எனக்கு எதுவுமே புரியலையே மீனு எப்படியும் வீட்ல இருந்த உணவு பொருட்கள் தீர்ந்ததுமே காகங்கள் கதவை திறந்துகிட்டு வெளியே வரும் ஆனா அவங்களால வெளியே வரவே முடியாது நாம நினைச்சாதான் வெளியே வர முடியும் ஏன்னா வெளியதான் நாம பூட்டு போட்டிருக்கோமே ஆகா புராணு நீங்க ரொம்ப புத்திசாலி என்ன ஏமாத்தின காகங்களுக்கு சரியான பாடம் கிடைக்க போகுது ஆமா மீனு ஆனா நீ கவலைப்படாத அந்த காகங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறது வர நாம எல்லாரும் சேர்ந்து உனக்குன்னு தனியா ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனு குருவிக்கு தனியா ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்தாங்க அதே சமயத்துல நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருந்துச்சு அழுவும் ராணியும் மீனுவோட வீட்டுல இருந்த எல்லா உணவு பொருட்களையும் சாப்பிட்டாங்க பிறகு வீட்டின் கதவை திறந்து வெளியே வர முயற்சி செய்தாங்க ஐயோ ராணி கதவை திறக்க முடியல கதவு வெளிப்பக்கமா தாப்பல் போட்டிருக்கு இப்ப என்ன பண்றது எனக்கும் தெரியல காலு நாம தான் புத்திசாலின்னு நினைச்சா அந்த பறவைகள் நம்மள விட புத்திசாலியா இருக்காங்க இனிமே அவங்க நினைச்சாதான் நம்மளால வெளியே போக முடியும் ஐயோ உன்னோட பேச்ச கேட்டது தப்பா போச்சு இனிமே எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல பட்டினியா சாகணுமோ ஒரு அநேகமா என் வீட்ல இருந்த தானியங்கள் எல்லாம் இந்த நேரம் தீர்ந்திருக்கும் கழுவு ராணியும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிற மீனு நீ எதுக்காக அவங்கள நினைச்சு கவலைப்படுற ஒரு நாலு நாள் பட்டினியா இருக்கட்டும் அப்பதான் இனிமே இப்படிப்பட்ட தவற செய்யணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க காகங்களும் நாலு நாளா பசியோடையே அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க பிறகு என்னைக்குமே மற்றவங்களை ஏமாற்ற கூடாதுன்னு ஒரு நல்ல பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க பசங்களா இந்த நிகழ்வதா சொல்லுவாங்க Every action have a equal reaction நாம் செய்யிர ஒவ்வொரு செய்யலுக்கு பலன் நமக்கு திருப்பி கடச்சிக்கிட்டே இருக்கு அழகான காட்ல காலுங்கர காகும் தன்னோட மகன் ராஜு மட்டும் தன்னோட மனைவி ராணி கூட ரும்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு காகத்தோட பக்கத்து வீட்ல மீனு குருவி வாழ்ந்து வந்துச்சு மீனு குருவிக்கு சோனுங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அந்த காட்டுல ஒரு பெரிய அரண்மனை ஒண்ணு இருந்துச்சு அந்த அரண்மனையில மிட்டுங்கிற கிளி மகாராஜா வாழ்ந்து வந்தாரு கிளி மகாராஜாவோட ஆட்சி காலத்துல காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் மிட்டு மகாராஜா தன்னோட மந்திரியை அழைச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு மந்திரி யாரு நீங்க போய் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் சொல்லுங்க இன்னைக்கு மாலை இந்த அரண்மனையில வந்து கூடணும் நான் எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன் ராஜா இப்படி சொன்னதும் மந்திரியும் காட்டுல இருந்த எல்லா பறவைகள் கிட்டையும் இந்த அறிவிப்ப சொன்னாரு இந்த விஷயத்தை கேட்ட எல்லா பறவைகளும் மன்னர் என்ன போட்டி வைப்பாருன்னு ரொம்ப ஆர்வமா காத்திருந்தாங்க சாயந்திர நேரம் ஆனதுமே எல்லா பறவைகளும் மன்னரோட அரண்மனைக்கு வந்தாங்க மீனு குருவியும் தன்னோட குழந்தைய கொட்டிக்கிட்டு அரண்மனையை நோக்கி போச்சு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் ஒவ்வொரு பறவைகளும் ஒரு வீடை கட்டணும் அந்த வீடு ரொம்ப வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கணும் யாரோட வீடு ரொம்ப உறுதியா இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் என்ன பரிசா என்ன பரிசு மகாராஜா சீக்கிரம் சொல்லுங்க வெற்றி பெறுகிற பறவைகளுக்கு தான் நான் பரிசு சொல்லுவேன் நீங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை கட்டி முடிக்கணும் சரியா ஒரு வாரம் ஆனதுமே நான் உங்க எல்லாரோட வீட்டையும் பார்க்க வருவேன் மகாராஜா இப்படி சொன்னதுமே எல்லா பறவைகளும் பரிசு பெற்றிடணுங்கிற ஆர்வத்துல அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அரசே இந்த வெற்றி பெறுபவர்களுக்கு மகாராணி எல்லாருக்கும் நீங்களும் போட்டி முடியும் போட்டியின் இறுதியில் தான் எல்லாரிடமும் அந்த பரிசு என்ன என்று சொல்லுவேன் அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையிலயும் வந்துச்சு ராணி என்ன தூங்கிட்டே இருக்க இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு மன்னர் சொன்னது ஞாபகம் இருக்கா நாம எப்படியாவது அந்த பரிச வாங்கணும் ஆமா காலு எப்படியாவது அந்த பரிச வாங்கிடணும் ஆமா அது என்ன பரிசா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு கண்டிப்பா பெரிய பரிசா தான் இருக்கும் ராணி மன்னர் கொடுக்கிற பரிசு சின்னதாவா இருக்கும் நான் நினைக்கிறேன் இனிமே நாம வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு அதுவும் சரிதான் காலு சரி நாம பெரிய வீடா கட்டணும் இப்போவே போலாம் விறகு எடுத்துட்டு வீடு கட்டுற வேலைய தொடங்குவோம் அப்படி சொன்ன ரெண்டு காகங்களும் வீடு கட்டுறதுக்காக மரக்கட்டைகளை சேகரிக்க போனாங்க சோனு நீ வீட்ல பத்திரமா இருந்துக்கோ நான் போய் வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரேன் இல்ல வேண்டாமா நானும் உங்க கூட வரேன் நான் உங்களுக்கு மரக்கட்டைகள் சேகரிக்கிறதுக்கு உதவி செய்றேன் சோனு எப்படி சொன்னதுமே மீனு குருவி தான் பொண்ணு சோனுவையும் கூட்டிக்கிட்டு மரக்கட்டைகளை சேகரிக்கிறதுக்காக போச்சு குழந்தை சோனுவும் தன்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தான் அம்மாவுக்கு செய்தது மீனு குருவி காட்ல ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்பவே உறுதியான மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்துச்சு அதே சமயத்தில காளவும் ராணியும் தங்களோட வீடு ரொம்ப பெருசா இருக்கணும்னு நினைச்சாங்க அதனால அவங்க மரக்கட்டைகளோட உறுதித்தன்மையை பத்தி யோசிக்கல அம்மா இன்னைக்கு நாம நிறைய வேலை செய்துட்டோம் நாளைக்கு வீடு கட்டுற வேலைய தொடங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாமா இல்ல சோனு மகாராஜா நமக்கு தந்திருக்க நேரம் ரொம்ப குறைவு இப்பவே வீடு கட்ட ஆரம்பிச்சாதான் சரியா ஒரு வாரத்துல முடிக்க முடியும் ராணி உனக்கும் ராஜுவுக்கும் கொஞ்சம் செரி பழங்களை கொண்டு வந்திருக்கேன் நாம வீடு ரொம்ப தூரம் மரக்கட்டைகளை தூக்கி பறந்ததுல ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் காலு நாம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் நாளைக்கு வீடு கட்டுற வேலைய தொடங்கலாம் அப்படி பேசிக்கிட்ட காக்கைகளோ பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே இரவு நேரம் ஆகிடுச்சு காலுவும் ராணியும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க மீனு குருவியோ தான் வீட்டை உறுதியாகவும் பலமாகவும் கெட்ட என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அதுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு வீட்டை உறுதியா கட்டணும்னா கண்டிப்பா அதுக்கு கற்கள் தேவை அப்படி பண்ணாதான் புயல்லையும் மழையிலையும் அது பாதுகாப்பா இருக்கும் முதல்ல கற்களால ஒரு பாதுகாப்பு சுவர் அமைச்சிட்டு மரக்கட்டைகளால வீடு கட்டலாம் அப்படி சொல்லிக்கிட்டே மீனு குருவி காட்டுல உறுதியான கற்கள் இருக்கிற இடத்த நோக்கி போச்சு காட்டுல அங்க இங்க சிதறி கிடந்த எல்லா கற்களையும் எடுத்துட்டு வந்து மீனு குருவி ஒரு இடத்துல போட்டுச்சு ரொம்ப சீக்கிரமாவே அது தன்னோட வீடு உறுதியா இருக்கிறதுக்காக கற்களாலான ரெண்டு சுவரை கட்டுச்சு இனிமே வீடு கட்ட ஆரம்பிச்சா என் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது நாளைக்கு மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து வீடு கட்டுற வேலைய தொடங்க வேண்டியது தான் அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு காலுவும் ராணியும் தங்களோட வீடை கட்டுறதுக்கு தயாரானாங்க காலு காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளை விடவும் பெரிய வீடை நாம கட்டணும் அப்பதான் மகாராஜாவுக்கு நம்ம வீட பிடிக்கும் ஆனா ராணி நம்ம கிட்ட இருக்கிற மரக்கட்டைகளை வச்சு ஓரளவு பெரிய வீடு தான் கட்ட முடியும் ரொம்ப பெரிய வீடுன்னா இன்னும் மரக்கட்டைகள் தேவைப்படும் மரக்கட்டைகள் தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் காலு பரிசு ரொம்ப முக்கியம் அப்படி பேசிக்கட்டு ரெண்டு காகங்களும் ரொம்ப தீவிரமா வீடு கட்டுற வேலைய தொடங்கினாங்க காட்டுல இருக்கிற மற்ற பறவைகளும் அவங்களோட வீடு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியே ஆறு நாட்கள் கடந்து போச்சு சோட்டு கிளி வேப்பு மரத்தாலான வீடை கட்டுச்சு ரோசி குருவியோ தேக்கு மரத்திலையும் பலை மர ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு மீனு குருவியோ உறுதியான கற்கள்ல புயலாலையும் மழையாலையும் பாதி படி ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு காலூக்கும் ராணிக்கும் வீடு கட்டுறதுக்கு மரக்கட்டைகள் இன்னும் தேவைப்பட்டுச்சு அவங்க தாம் வீட சரியா கட்டி முடிக்காம இருந்தாங்க ஆச்சோட்டூ நான் என் வீட்ட கட்டி முடிச்சிட்டேன் என் வீடு எப்படி இருக்கு ஆ மீனு நான் இப்போதான் தான் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளோட வீட்டையும் பாத்துட்டு வரேன் எல்லாரும் விடவும் உன் வீடு ரொம்ப அழகா இருக்கு நாளைக்கு மன்னர் பரிசு யாருக்கு தான் கொடுப்பாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு சோட்டுக்கிளி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு அப்படியே அது காலு காகத்தோட வீட்டுக்கும் போச்சு அந்த சமயத்துல காலுவும் ராணியும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அப்பவே சொன்னேன் மரக்கட்டைகள் தேவையாது தேவையாதுன்னு நீ கேட்டியா ராணி இப்போது பார் நமக்கு இன்னும் மரக்கட்டைகள் வேணும் நாளைக்கு இந்த நேரம் மிட்டு மகாராஜா வந்துருவாரு நாம என்ன செய்யறது வீடு பெருசா இருந்தா பரிசு நமக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன் இப்படி மரக்கட்டைகள் தேவையாம போகும்னு எனக்கு எங்க தெரியும் ஆனா உங்க வீட்டை பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது மகாராஜாவோட பரிசு கண்டிப்பா உங்களுக்கு இல்லைன்னு நீங்க ரெண்டு பேரும் பரிச மறந்துட வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு மிட்டு கிளி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு இதை கேட்ட காலுக்கும் ராணிக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு ராணி அந்த கிளி சொல்லிட்டு போறத நிச்சயமா நாளைக்கு பரிசு நமக்கு இல்ல இல்ல காலு என்ன ஆனாலும் பரிசு கைய விட்டு போக நான் விட மாட்டேன் நீங்க ராஜுவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருங்க என்ன ராணி ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா ஆமா காலு இப்போ நீங்க நான் சொல்றத மட்டும் செய்ய ராஜுவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருங்க யார் வந்து கூப்பிட்டாலும் வெளியே வரக்கூடாது ராணிக்காகவும் இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் தன் பையன் ராஜுவ முதுகல தூக்கிக்கிட்டு என் குழந்தையும் காணல காலையிலே போனவங்க நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல நீ கவலைப்படாத ராணி சீக்கிரம் வந்துடுவாங்க ப்ளீஸ் மீனு என் வா என் கணவரையும் குழந்தையும் நான் தேட போறேன் பிளீஸ் மீனு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத என் கூட வா ராணி காகம் இப்படி கெஞ்சி கேட்டதும் மீனு குருவியும் வேற வழி இல்லாம ராணி காகத்து கூட சேர்ந்து அதனோட கணவரையும் குழந்தையும் தேடிச்சு அப்படியே ராத்திரி நேரமும் ஆகிடுச்சு ராணி தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சது மீனு ஒருவேளை காலுவும் ராஜுவும் இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கலாம் நாம ரெண்டு பேரும் உள்ள போய் தேடி பாப்போம் ஆனா ராணி இது ரொம்ப நாளா யாருமே பயன்படுத்தாத வீடு இதுக்குள்ள எப்படி போயிருப்பாங்க கண்டிப்பா இதுல இருக்க வாய்ப்பில்லை இல்ல இல்ல மீனு எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் கடைசியா இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தேடிட்டு போயிடலாம் ராணிக்காக இப்படி சொன்னதுமே மீனு குருவியும் அந்த வீட்டுக்குள்ள போச்சு அதை பயன்படுத்தின ராணிக்காகமோ உடனே வீட்டோட கதவை சாத்திடுச்சு மீனு அரசர் வந்து பார்க்கறது வர உன் வீடு எனக்கு சொந்தம் அரசர்கிட்ட இருந்து பரிசு பொருட்களை வாங்கிக்கிட்டு மறுபடியும் உன்னை இங்கேருந்து திறந்து விடுறேன் அது வரைக்கும் உள்ளேயே இரு ராணி நீ செய்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அது எனக்கு சொந்தமான வீடு தயவு செஞ்சு கதவு தர ஆனா ராணி காகமோ மீனு குருவி சொல்ற எதையுமே கேட்காம அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு என்ன ராணி ஏன் இவ்வளவு நேரம் உன்னை காணாததும் நான் பயந்துட்டேன் காலு இனிமே பரிசு நமக்கு தான் யாராலையும் மாத்த முடியாது நாளைக்கே மீனு குருவியோட வீடை அரசர்கிட்ட காட்டிடலாம் மீனு தான் பரிசு கிடைக்கும்னு காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டாங்க நம்ம காட்டுல இருந்த ஒரு பால் அடைஞ்ச வீட்டுல மீனு குருவிய போட்டிட்டேன் சரி சரி வாங்க தூங்கலாம் அப்படி பேசிக்கிட்ட காகங்களோ அன்னைக்கு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா தூங்குனாங்க அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு அரசர் சொன்னபடியே காட்டில் இருக்கிற ஒவ்வொரு பறவைகள் வீட்டையும் பார்க்கறதுக்காக தன்னோட மனைவி கூட கிளம்புனாரு வாருங்கள் அரசே என் வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் என் வீட்டை நான் வேப்ப மரத்தால கட்டிருக்கேன் ரொம்ப உறுதி வாய்ந்தது ரொம்ப நல்ல விஷயம் உங்க வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொன்ன மகாராஜாவோ தம் மனைவி மற்றும் மந்திரி கூட காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளோட வீட்டையும் பாத்துச்சு மீனு மீனுக்குருவியோட வீட்டையும் பார்க்க வந்தாரு பிடிச்சிருக்கா கண்டிப்பா பரிசு எங்களுக்கு தானே மிகவும் அருமை உங்க வீட்டை நீங்க ரொம்ப பாதுகாப்பாக கற்களாலேயும் மரத்தாலையும் செய்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலி இனிமே எத்தகைய புயலோ வெள்ளமோ வந்தாலும் உங்க வீட்டை அசைக்க முடியாது நீங்க உங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு தர மிகப்பெரிய பரிசு என்ன இதுதான் பரிசா மகாராஜா எங்களுக்கு வேற ஏதாவது பரிசு பொருட்கள் தாங்க ஆனா மகாராஜாவோ பரிசு பொருட்கள் எதுவும் கொடுக்காம அந்த வீட்டை அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு பாத்தியா ராணி பரிசு பொருளுக்காக நாம மீனு குருவிய ஏமாத்தனும் இப்போ அரசர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு ஆமா காலு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனு குருவியே பார்க்கற தகுதி கூட எனக்கு இல்ல நீ அந்த குருவியே மட்டும் அந்த வீட்ல இருந்து தோrnd விட்டுற ராணிகாகம் எப்படி சொன்னதுமே காலுக்காக அந்த பாள அடைஞ்ச வீட்டை நோக்கி போச்சே வீட்டோட கதவை திறந்து மீனு குருவியையும் வெளிய கொண்டு வந்துச்சு என்ன மன்னிச்சிடு மீனு நானும் ராணியும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனோம் கடைசில கடவுளங்களை ஏமாத்திட்டாரு நீயும் ராணியும் அளவுக்கதிகமா பேராசைப்பட்டுட்டீங்க அதனோட விளைவுதான் இது அப்படி சொல்லிட்டு மீனு குருவி தான் குழந்தைய கூட்டிட்டு அதனோட வீட்டுக்கு வந்துச்சு அந்த வீட்டுல மீனு குருவியும் வாழ்ந்தாங்க பசங்களா இந்த நாம என்ன கத்துக்கிறோம்னா கெடுவான் கேடு நினைப்பான் அதாவது அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா நாம நண்பர்களே இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம் ரித்திகா ஸ்ரீ சாருமதி கிஷோர் எல்லா குட்டீஸ்கோ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன்

ரஞ்சனி அபர்ணா ஹரி சூரியா இனியா யாஷிகா எல்லா குட்டிஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய் ஹாய் ஃபசில்லா ஹாய் ஜோபினா ஹாய் போச்சு ஹாய் மௌலீஸ்வரன் நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி